ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஎல் டெக் தமிழ். இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம 30,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க டாப் 5 கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்க போகிற மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைலை சூஸ் பண்ணால் இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மொபைல் ஐகோனியோ 6 தான். இந்த மொபைலில் நமக்கு 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுல மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கேமிங்க்கு கண்டிப்பாக ஸ்மூத்னஸை இன்க்ரீஸ் பண்ணி தரும். 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேக்கினஸ் இல்லாத வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணி முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 4K வீடியோ 30fps நம்மளால் ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி முடியும் வீடியோஸ்ன்றது. அண்ட் 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 12 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்னாப் ட்ராகன் 870 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 4 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. 4700mAh பேட்டரி வித் 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மொபைலோட 8GB 128GB நமக்கு 25,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 ரூபாய்க்கு டிஸ்பிளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. பட் 5G பேண்ட்னு பார்க்கும்போது வெறும் 4 5G பேண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ரியல்மி ஜிடி நியோ 3T ஒரு மொபைல் இருக்குது. அதில் நமக்கு 5000mAh பேட்டரி, 12 5G பேண்ட் சப்போர்ட். மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் அந்த மொபைலை கூட கன்சிடர் பண்ணலாம், இல்லை ஐகோ நியோ 6 கூட கன்சிடர் பண்ணலாம். என்னத்துக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 4th பார்க்க போகிற கேமிங் மொபைல் ஐகோ 9 SE தான். இந்த மொபைல் நமக்கு 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது. ஸோ மூவிஸ் வீடியோஸ் அதெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சூட் ஆகும், கேமிங்க்கும் சூட் ஆகும். 48+13+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 60fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்மூத்னஸான வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. 60fps ஷூட் பண்ணுறதால ஒரு நல்ல வீடியோவாகவே அது நமக்கு இருக்கும். 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்ட்ராய்ட் 12 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 888 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கில் எந்தவித ஹெவி கேம்ஸுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ எந்தவித சந்தேகமும் இல்லை. 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வெறும் 4500mAh பேட்டரி தான் இருக்குது. 66W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தவிர்த்து மற்றபடி எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இல்லை. 8GB 128GB ரேம் 31,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பட்ஜெட் விட ஒரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூ இதில் இருக்குது ஃப்ரெண்ட். பிகாஸ் நமக்கு டிஸ்பிளே நல்லாயிருக்கு, கேமரா அட்டகாசமாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸுமே வெறித்தனமானது. பட் பேட்டரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேட்டரி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நீங்கள் ஐகோ 9 SE கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3rd பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் 3rd பார்க்க போகிற கேமிங் மொபைல் ரெட்மி K50i தான். இந்த மொபைலில் நமக்கு 144Hz IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. ஸோ மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே செட் ஆகாது. பட் கேமிங் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். பிகாஸ் செம ஸ்மூத்னஸான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 12 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக் டிமென்சிட்டி 8100 என்ற அட்டகாசமான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5080mAh பேட்டரி வித் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IR பிளாஸ்டர் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 6GB 128GB ரேண்ட் 20,600 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைசிங் கம்மியாக இருக்கிறதால கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். அட்டகாசமான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு மொபைலில் இருக்க பர்ஃபார்மன்ஸை விட இங்கே பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ப்ரைசிங் உங்களுக்கு 20,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெட்மி K50 உங்களுக்கு சூட் ஆகும். பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது, டிஸ்பிளே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. மற்றபடி பெரிய பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2nd பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் 2nd பார்க்க போகிற கேமிங் மொபைல் ஐகோ நியோ 7 தான். இந்த மொபைலே நமக்கு 120Hz ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இங்கே தார்மாராக இருக்குது. கேமர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை மீடியா யூசர்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, 64+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. இங்கே வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். பட் நம்ம கேமிங் ஃபோக்கஸ்டாக பார்க்குறதால அதை நம்ம பெருசு பெரிய நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் கேமிங்கும் நல்லாயிருக்கணும், கேமராவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகாது. பிகாஸ் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி நம்மளால் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் ஷூட் பண்ண முடியும். ஸோ வைட் ஆங்கிள் இல்லாதது ஒரு நெகட்டிவ் தான் நண்பா. 4K வீடியோ 30fps ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி முடியும். 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 8200 என்ற தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க. வெறித்தனமான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 8 5G பேண்ட் சப்போர்ட் இங்கேயும் இருக்குது நண்பா. 5000mAh பேட்டரி இருக்குது. 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IR பிளாஸ்டர் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. 8GB 128GB வேறு 30,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 30,000 ரூபாய்க்கு அட்டகாசமான டிஸ்பிளே, ஓரளவு டீசென்டான கேமரா செட்டப், வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ், தாறுமாறான பேட்டரி சார்ஜிங்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. வைட் ஆங்கிள் மட்டும் இல்லை, அது ஒரு சின்ன நெகட்டிவ். மற்றபடி நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை நண்பா. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 1st பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலை பார்த்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் போர்ஷனில் பார்க்க போகிற கேமிங் மொபைல் போக்கோ F5 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ஆம்லெட் டிஸ்பிளே இருக்குது, 64+8+2 ஆண்ட்ராய்ட் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, 4K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணி முடியும், 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது, 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணி முடியும். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7+Gen 2 என்ற வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட கேமிங் ப்ராசஸர் இருக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. 8GB 256GB வேரியன்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஸ்டோரேஜுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. 30000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 30000 நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமரா, வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங் டீசெண்டாக இருக்குது. இந்த மாதிரியான காம்பினேஷன் எல்லாமே ஓகேண்ணா. போக்கோ F5 நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அண்டு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சார்ஜிங் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்கு நியோ 7 கன்சிடர் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு கேமரா அது எல்லாமே எனக்கு முக்கியம் இல்லை, பட்ஜெட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பெஸ்ட் கேமிங் மொபைல் சொல்லுங்கன்னா ரெட்மி K50i நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்கு 9 SE, ரியல்மி G9 3T, ஐக்கு நியோ 6 அந்த மாதிரியான மொபைல்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5 பொசிஷனில் இருக்க கேமிங் மொபைலையும் பார்த்துருங்க. இந்த 5 மொபைல் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.